ஹை கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டாப் 10 ப்ரோக்கன் ஹீரோஸ் இன் நருட்டோ. அதாவது நம்ம நருட்டோ சீரிஸில் இருக்கக்கூடிய டாப் 10 ப்ரோக்கன் ஹீரோஸ் யாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல், நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கை நம்ம தியாரில் போட்டுங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, ஓகே, இப்போ ஓர பசங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் பார்க்குறது மால்டோபாய் சேனல், நான் தான் உங்கள் மால்டோபாய். இந்த லிஸ்ட்ல 10th பிளஸ்ல இருக்கிறது கில்லர் பி. நம்ம கில்லர் பி சின்ன பையனா இருக்கும் போதே அவனை பாத்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சுரிக்கியா மாத்திருப்பாங்க. 8-tailed beast பாத்தீங்கன்னா நம்ம கில்லர் பிக்குள்ளதா இருக்கும். அதனாலே நம்ம கில்லர் பி சின்ன பையனா இருக்கும் போது நிறைய பேர் அவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. ஆக்சுவலா இந்த ஒரு பிரச்சனை நம்ம கில்லர் பிக்கு மட்டும் இல்ல, இருக்கிற எல்லா ஜிஞ்சுரிக்கிஸுமே இருக்கு. ஸோ அவங்களையுமே பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல எடுத்துக்கலாம். பிகாஸ் மேக்ஸிமம் ஜிஞ்சுரிக்கியஸோட பாஸ்ட் லைஃப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபீலிங்கா தான் இருக்கும். கில்லர் பியுமே அப்படிதான். கில்லர் பி சின்ன பையனா இருக்கும் போது ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம கில்லர் பியை பார்க்கும்போது ஒரு திருட மாதிரியா பார்ப்பாங்க. சரி, அப்படி பாக்குறதுலாம் கூட பரவாயில்ல நினைச்சுக்கிட்டாலுமே தேவையில்லாத நிறைய பேசுவானுங்க. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம கில்லர் பி பாத்தீங்கன்னா அப்படி பேசுறவங்களுக்கு எல்லாருமே அவருடைய ரேப் மூலமா பதில் சொல்லுவார். அண்ட் அவருடைய சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஜிஞ்சுரிக்கியா மாதிரி இருப்பார். அதுவும் 8-tailed beast-ஓட பர்ஃபெக்ட் ஜிஞ்சுரிக்கி. ஸோ என்னதான் நம்ம கில்லர் பி சின்ன பையனா இருக்கும் போது அவனுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்து அவன் உடஞ்சு போய் இருந்தாலுமே அவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரி தான் செயல்பட்டு இருப்பான். அதனால இந்த லிஸ்ட்ல நான் கில்லர் பியை 10th பிளஸ்ல போட்டிருக்கேன். இந்த லிஸ்ட்ல 9th பிளஸ்ல இருக்கிறது கொனன். கொனன் சின்ன வயசுலேயே அவனுடைய பேரண்ட்ஸ் இழந்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தேர்ட் கிரேட் நிஞ்சா நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம எகிக்கோ கூட சேர்ந்துக்கிட்டு சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் சுற்றிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சுற்றிட்டு இருக்கும்போது தான் நம்ம நாகட்டோ வந்துட்டு அப்புறமா ஜாயின் பண்ணிப்பாரு. அதன் பிறகு நம்ம ஜெரையா இவங்க மூணு பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றுவார். இவங்களுமே பவர்ஃபுல்லாக மாறுவாங்க. பட் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கேக்கேவால மேனிப்புலேட் செய்யப்பட்ட ஆன்சர் இருக்கான் பார்த்தீங்களா, அவன் நம்ம கொனனை கடத்தி வச்சுக்கிட்டு, டே நாகட்டோ நீ எகிக்கோ போட்டதால்தான் நான் கொனனை விடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுவான். அப்போ என்ன நடந்திருக்கும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம எகிக்கோ இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நாகட்டோ கிட்ட இருக்கக்கூடிய கத்தியில குத்தி சூசைட் பண்ணி இறந்து போயிடுவாரு. அதை பார்த்து நம்ம கொனன் முழுசாக உடஞ்சிடுவாங்க. பிகாஸ் நம்ம கொனன் பார்த்தீங்கன்னா எகிக்கோ மேல அளவு கடந்த லவ் வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அவன் கண்ணு முன்னாடி சாகிறத பார்த்து நம்ம கொனன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல உடஞ்சு போய் தான் நின்றுருப்பாங்க. இதே நிலையில தான் நம்ம நாகட்டோவுமே இருப்பாரு. அதன் பிறகு தான் இவங்க எல்லாருமே சேர்ந்து அக்கட்சி டீமை கொஞ்சம் ஈவிலான மூடுக்கு மாற்றுவாங்க. பட் ஆனால் லீஃப் வில்லேஜில் பெயின் அசால்ட் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம நருட்டோ உள்ள புந்தி இருக்கிற எல்லா பெயினுமே டிஃபீட் பண்ணது மட்டும் இல்லாமல் நாகட்டோ கிட்ட டேரக்டாக பேசி நாகட்டோவுமே நல்லவனை மாற்றுவார். அப்படி மாற்றினது மட்டும் இல்லாமல் நம்ம நாகட்டோவால் லீஃப் வில்லேஜில் ஏற்பட்ட டேமேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம நாகட்டோவே சரி பண்ணிட்டு இறந்து போயிடுவார். அப்போவும் நம்ம கொனன் நாகட்டோ கூட இருப்பாங்க. நம்ம கொனனுக்கு ரொம்பவே பிடிச்ச ஏகிக்கோ மற்றும் நாகட்டோ இவங்க ரெண்டு பேரும் இறந்து போனதுக்கு அப்புறம் நம்ம கொனன் பார்த்தீங்கன்னா நல்லவங்களா மாறிடுவாங்க. அதன் பிறகு தான் நம்ம வீட்டை போயிட்டு எனக்கு ரினியன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொனன் கில் பண்ணியிருப்பாரு. ஸோ நம்ம கொனன் என்னதான் நடுவில் கொஞ்சம் வில்லத்தனமாக செயல்பட்டு இருந்தாலுமே அவங்க பிறக்கும் போதும் சரி இறக்கும் போதும் சரி நல்லவங்களா தான் இறந்துருக்காங்க. நல்லவளா இருந்தவளை வில்லியா மாத்தினது நம்ம ஆன்சர் தான். ஸோ ஒரு வகையில் நம்ம கொனனுமே பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கன் ஹீரோ தான். இந்த லிஸ்ட்ல 8th பிளஸ்ல இருக்கிறது இருக்கா சென்சே. இருக்கா சென்சேவை நான் அதனால 8th பிளஸ்ல போட்டிருக்கேன் அப்படின்னா, நம்ம குராமா அட்டாக் நடக்கும் பார்த்தீங்களா லீஃப் வில்லேஜில், அப்போ நம்ம இருக்கா சென்சேவோட பேரண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அப்போவே நம்ம இருக்கா சென்சே நினச்சிருந்தா ஒரு ஈவிலான பாதியில் போயிட்டு ஏகப்பட்ட ஈவிலான செயல்களை பண்ணியிருக்கலாம். பட் அவர் பார்த்தீங்கன்னா நல்லா படித்து அகாடமியில் டீச்சராக மாதிரி இருப்பார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை நம்மள மாதிரி இருக்காண்டா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோவை ஒரு அப்பா ஸ்தானத்திலிருந்து பார்த்துப்பாரு. ஸோ என்ன நம்ம இருக்கா சென்சேக்கு பவர்ஸ் இல்லை, அவர் பவர்ஃபுல்லாக எதுவுமே பண்ணலை அப்படின்னாலுமே என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கா சென்சே பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கன் ஹீரோ தான். இந்த லிஸ்ட்ல 7th பிளஸ்ல இருக்கிறது சாசுகே உச்சிகா. சாசுகே உச்சிகா சின்ன பையனா இருக்கும்போது அவங்களுடைய பேரண்ட்ஸ் எல்லாருமே இறந்து போயிருப்பாங்க. அதுவும் தன்னுடைய அப்பா அம்மாவை போட்டு தள்ளினது தன்னுடைய அண்ணன் இட்டாச்சி அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சாசுகே பார்த்தீங்கன்னா ரொம்பவே உடஞ்சு போயிடுவாரு. எந்த அளவுக்கு நான் சாகத்துக்குள்ள எப்படியாச்சும் என்னுடைய அண்ணன் இட்டாச்சியை போட்டு தள்ளுறதுதான் சாவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக மாறுவான். பவர்ஃபுல்லாக மாறி இட்டாச்சி போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா தான் நம்ம சாசுகேவுக்கு தெளிவான உண்மையே தெரிய வரும். அதை கேட்டதுக்கு அப்புறம் ஆல்ரெடி உடஞ்சு போயிருந்தான்னு சொன்ன பார்த்தீங்களா, அதை விட இப்போ ரொம்பவே உடஞ்சு போயிடுவான். ஸோ அதனால முன்ன இருந்ததை விட இப்போ கொஞ்சம் ரொம்ப ஈவிலாக மாறி ஏகப்பட்ட ஈவிலான செயல்களை செஞ்சுன்னு இருப்பான். பட் என்ன கட்டவனா மாறி இருந்தாலுமே 4th கிரேட் நிஞ்சா அவருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லவனா மாறி நம்ம நருட்டோ கூட சேர்ந்து ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை பண்ணிட்டு இருப்போம். சோ அதனால இந்த லிஸ்ட்ல நான் சாசுகேவை 7th பிளேஸ்ல போட்டுருக்கேன். இந்த லிஸ்ட்ல 6th பிளஸ்ல இருக்கிறது காரா. காராவை ஸ்டார்டிங்ல காமிக்கும் போதே ஒரு வில்லன் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அவனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பேக் ஸ்டோரி நம்ம பார்த்ததுக்கு அப்புறமா தான் அவன் எதனால இப்படி மாறினா அப்படின்றதே தெரிய வரும். நம்ம காரா குழந்தையா இருக்கும் போதே குழந்தை கூட இல்லைங்க, அதுக்கு முன்னாடியே நம்ம காராவை பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஞ்சுரிக்கியா மாத்திருப்பாங்க. அதுக்கு காரணம் வேற யாரும் இல்லை, நம்ம காராவோட அப்பா தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம காராவுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆள்னா அது யஷமாரு அப்படின்ற ஒரு கேரக்டர் தான். பட் அவரையே நம்ம காரா தான் போட்டு தள்ளியிருப்பான், அதுக்கு காரணம் நம்ம காராவோட அப்பா தான். ஸோ இப்படி நம்ம காரா சின்ன வயசா இருக்கும் போது அவனுக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே செட் ஆகாது. ஏன், ஒரு ஜிஞ்சுரிக்கி அப்படின்றதுனால ஊர்ல இருக்கிற ஒரு பையனும் நம்ம காரா கிட்ட பேசவே மாட்டான். சின்ன வயசுல நம்ம காராவுக்கு தூக்கமே வராதுங்க, அந்த அளவுக்கு காரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பான். அதனாலே நம்ம காரா ஒரு ஈவிலா சைக்கோவா மாறி இருப்பான், அதை நீங்களே பார்த்துருப்பீங்க. பட் நம்ம நருட்டோட டாக்னோ ஜுட்ஸுக்கு அப்புறமா காரா நல்லவனா மாறி இருப்பான், ரொம்ப நல்லவனா மாறி இருப்பான்.
இந்த லிஸ்ட்ல ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்கிறது நருட்டோ உசுமாக்கி. நம்ம நருட்டோ குழந்தையா இருக்கும் போதே அவனை ஒரு ஜிஞ்சுரிக்கே மாத்திருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த நேரத்துல தான் நம்ம நருட்டோட பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. வழக்கம் போல நம்ம நருட்டோ ஒரு ஜிஞ்சுரிக்கி அப்படின்றதுனால ஊர்ல இருக்கிற ஒருத்தனுமே நம்ம நருட்டோ கிட்ட பேசவே மாட்டானுங்க. அதை நினைச்சு நம்ம நருட்டோவுமே சின்ன பையனா இருக்கும் போது பயங்கரமா ஃபீல் பண்ணுவான். பட் ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, நான் சாதிச்சு காமிக்கிறேன்டா, நான் சாதிச்சு ஒரு ஒக்காகவா மாறி உங்க எல்லாருமே என் கூட பேச வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து அந்த பாதையை நோக்கி போவான். அப்படி நம்ம நருட்டோ அந்த பாதையை நோக்கி போகும்போது அவனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணது ஜெரையா, இருக்கா செஞ்சே, கக்காஷி மாதிரியான ஆளுங்க தான். அதுலேயும் ஒரு கட்டத்தில் நம்ம ஜெரையா இறந்து போயிடுவாரு. அப்போ நம்ம நருட்டோ பயங்கரமா உடஞ்சு போயிடுவோம். ஆக்சுவலா இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட சம்பவங்கள் நம்ம நருட்டோட வாழ்க்கையில நடந்திருக்கும். பட் அது எல்லாத்தையுமே கடந்து நம்ம நருட்டோ பார்த்தீங்கன்னா ஸ்டில் ஒரு ஹீரோவாக தான் இருந்திருப்பான். ஸோ அதனால நம்ம நருட்டோவுமே பார்த்தீங்கன்னா ஒரு புரோக்கன் ஹீரோ தான். இந்த லிஸ்ட்ல ஃபோர்த் பிளேஸ்ல இருக்கிறது பெயின், அதாவது நம்ம நாகட்டோ உசுமாக்கி. நம்ம நாகட்டோ சின்ன பையனா இருக்கும் போது அவனுடைய கண் முன்னாடி அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இறந்து போயிருப்பாங்க. அதன் பிறகு நம்ம நாகட்டோ வீடு வீடா போயிட்டு கதவு தட்டி, ஐயா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்க ஐயா அப்படின்லாம் கேட்பான். பட் எவனுமே கொடுக்க மாட்டானுங்க. நடா உலக இது அப்படி இருக்கு அப்படின்னு நம்ம நாகட்டோ நினைக்கும் போது தான் கொனன் வந்து நாகட்டோவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அதன் பிறகுதான் நம்ம நாகட்டோ, எகிக்கோ மற்றும் கொனன் இவங்க மூணு பேரும் சின்ன சின்னதாக திருடி இவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டிட்டு இருப்பாங்க. அதன் பிறகுதான் நம்ம ஜெரையா இவங்க மூணு பேருக்குமே ட்ரைனிங்கை கொடுத்து பவர்ஃபுல்லா மாத்துவாரு. பட் முன்னாடி சொன்ன மாதிரி கேகேவால மேனிபுலேட் செய்யப்பட்ட ஆன்சோவால பாத்தீங்கன்னா நம்ம எகிக்கோ இறந்துருவாரு. அப்பதான் நம்ம நாகட்டோ ஈவில மாறுவான். அதுவும் கெட் ஆஃப் ஸ்ட்ரெச்சில் வர வச்சு அங்க இருக்கிற மொத்த பேருமே போட்டு தருவான். இதெல்லாம் பார்த்தாரா அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சுக்கு டீமையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈவில் சைடுக்கு மாத்துவாரு. எகிக்காவோட எடுத்து நம்ம நாகட்டோவை எந்த அளவுக்கு ஒரு ஈவில மாத்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெரையா இருக்காரு பார்த்தீங்களா, ஜெரையா தான் இவங்க மூணு பேருக்குமே ட்ரைனிங் கொடுத்து கொஞ்சம் பவர்ஃபுல்லாக மாற்றுவார். அப்படிப்பட்ட நம்ம ஜெரையாவே போட்டு தள்ளுவார் நாகட்டோ. அப்போ பார்த்துங்க அவன் எந்த அளவுக்கு வெறி கொண்ட வாங்கியா இருப்பான். பட் என்ன தான் நம்ம நாகட்டோ இவ்வளோ பண்ணியிருந்தாலுமே அதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ரீசனை கொடுத்துருப்பாங்க. அண்ட் பெயின் அசால்ட் இருக்கு பார்த்தீங்களா, அப்போ நம்ம நாகட்டோ அவர் பண்ணது எல்லாமே தப்பு அப்படின்ற மாதிரி உணர்ந்துருப்பாரு. நருட்டோ சீரீஸை பொறுத்த வரைக்கும் வில்லன்ஸ் எல்லாருமே பீஸ்ஃபுல்லான லைஃபை மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் போராடுவாங்க. ஸோ அந்த வகையில் பார்த்தா நம்ம நாகட்டோவுமே ஒரு புரோக்கன் ஹீரோ தான். இந்த லிஸ்ட்டில் தேர்ட் பிளஸ்ல இருக்கிறது ஒபிட்டோ உச்சிஹா. நம்ம ஒபிட்டோவுக்குமே சின்ன வயசுல இருந்து பேரண்ட்ஸ் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க, தனியாக தான் வாழ்ந்துட்டு இருப்பான். அப்படி இருக்கிற சமயத்தில் தான் நம்ம ஒபிட்டோ ரின் அண்ட் கக்காஷி இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக மாறி இருப்பாரு. பட் காலப்போக்கில் நம்ம ஒபிட்டோவுக்கு ரின் மேல பயங்கரமான ஒரு லவ் வந்துடும். பட் ஆனால் ஒரு சில நாட்கள்லயே ரின் நம்ம ஒபிட்டோவோட கண் முன்னாடியே இறந்து போவாங்க. அதுவும் அந்த கொலையை பண்ணதே வேற யாரும் இல்லை, நம்ம கக்காஷி, ஐ மீன் நம்ம ஒபிட்டோவுக்கு அந்த மாதிரி தான் தெரியும். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் நம்ம ஒபிட்டோ ஃபுல்லா உடஞ்சு போயிட்டு இந்த உலகத்தையும் அழிச்சாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேஜுக்கு போயிடுவோம். இந்த டைம் நம்ம மாதிரா பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி ஒபிட்டோ பாத்தீங்கன்னா அவனுடைய கண்ட்ரோல் எடுத்துப்பாரு. சோ அந்த இடத்துல என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்து நம்ம ஒபிட்டோவுமே பாத்தீங்கன்னா மாதர் அண்ட் பிளாக் ஜெர்ஸ் இவங்க ரெண்டு பேரும் சொல்றதையுமே கண்மூடித்தனமா செய்வோம். நம்ம நாகட்டோ எப்படி அவனுடைய சென்சேவான நம்ம ஜெரையாவை போட்டு தள்ளனாரோ அதே மாதிரி தான் ஒபிட்டோவுமே அவனுடைய சென்சேவான நம்ம மினட்டோவை போட்டு தள்ளுறதுக்கு இவருமே ஒரு காரணமா இருந்திருக்காரு. பட் என்னதான் நம்ம ஒபிட்டோ ஏகப்பட்ட சம்பவங்களை பண்ணியிருந்தாலுமே டக்குன்னு ஒபிட்டோவை பாத்தீங்கன்னா திட்ட மனசே வராது. அவன் அவனுடைய பாஸ்ட்ல இவ்வளவு இழந்திருக்கான், அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே தோணும். அண்ட் அது மட்டும் இல்லாம ஃபோர்த் கிரேட் நீங்க வரப்ப நம்ம ஒபிட்டோவுமே நல்லவனா மாறி கக்காஷி ஹெல்ப் எல்லாம் பண்ணிருப்பாரு. சோ அதனால இவருமே பாத்தீங்கன்னா ஒரு புரோக்கன் ஹீரோ தான். இன்னொரு படி மேலே போய் சொல்லணும்னா நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு புரோக்கன் ஹீரோன்னு போட்டாலே நம்ம ஒபிட்டோ தான் வருவார். இதுக்கு மேலே நான் என்ன சொல்கிறது. ஸோ நம்மளிஷில் ஒபிட்டோ தேர்ட் பிளேஸில் இருக்காரு. Say, to me, the you who could not protect Rin is... இந்த லிஸ்ட்ல செகண்ட் பிளேஸ்ல இருக்கிறது இந்த காப்பி நிஞ்சா கக்காஷி. இதுக்கு முன்னாடி சொன்னவங்கல்ல நிறைய பேர் அவங்க உடஞ்சிருக்கிற சமயத்துல ஒரு ஈவிலான சைடுக்கு போயிருப்பாங்க. பட் நம்ம கக்காஷி பாத்தீங்கன்னா அதுக்கு வாய்ப்பே இல்லடா ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருப்பாரு. பிகாஸ் நம்ம கக்காஷி சின்ன பையனா இருக்கும் போது அவனுடைய கண் முன்னாடி அவருடைய அப்பா பாத்தீங்கன்னா இறந்து போயிருப்பாரு. அடுத்து அவருடைய கையால தான் ரின் இறந்து போயிருப்பாங்க. ஒபிட்டோ மாதிரி தான் நம்ம கக்காஷிக்குமே ரின் ரொம்பவே பிடிக்கும். நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்ச போன நம்ம கையாலேயே கொள்ற அந்த வழி இருக்கே, அதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. அந்த இடத்துல என்னதான் நம்ம கக்காஷி ரெண்டே போயிட்டு ரின் கொல்லல அப்படின்னாலுமே கக்காஷியோட வாழ்க்கை ஃபுல்லா பாத்தீங்கன்னா நம்ம தான் ரின் கொண்டுட்டோம் அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். சரி இதோட இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறது அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம இட்டாச்சி உச்சிஹா தான். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த புரோக்கன் ஹீரோ அப்படின்ற டைட்டிலுக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆள்னா அது நம்ம இட்டாச்சி தான். நம்ம இட்டாச்சி என்ன சின்ன பையனா இருக்கும் போது கொஞ்சம் ஹாப்பியா இருந்தாலுமே அதோட அவனுடைய ஹாப்பினஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே முடிஞ்சிடும். பிகாஸ் நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் லீஃப் லெஜா உச்சிஹா கிளானா அப்படின்ற ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிற்பான். அப்ப நம்ம இட்டாச்சிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாது. நம்ம இந்த முடிவை எடுத்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு லீஃப் லெஜிக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாது அப்படின்றதுனால அவருடைய சொந்த கிளானான உச்சிஹா கிளான மொத்தமா பொறுத்து தள்ளியிருப்பாரு. இன்க்ளூடிங் நம்ம இட்டாச்சியோட அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்த்து. இதை விட கொடுமையான விஷயம் வேற ஏதாச்சும் இருக்கா? உங்களை பெத்து வளர்த்த அப்பா அம்மாவையே உங்களுடைய கையால கொள்ளணும் அப்படின்றதுலாம் ரொம்ப கொடுமை. என்ன பொறுத்த வரைக்கும் புரோக்கன் ஹீரோ அப்படின்ற டைட்டிலுக்கு பர்ஃபெக்டா புரிஞ்ச ஒரு ஆள்னா அது நம்ம இட்டாச்சி தான். அக்கட்சுக்கு டீம் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு டீம், அந்த டீமுக்குள்ளேயே போயிட்டு லீஃப் லெஜிக்காக ஸ்பை வேலை பார்த்துட்டு இருப்பாரு நம்ம இட்டாச்சி. அண்ட் இட்டாச்சியோட லவருமே ஒரு உச்சியா கிளான் அப்படின்றதுனால அவங்களையுமே போட்டு தள்ள வேண்டிய சுச்சுவேஷன் ஏற்படும். பட் என்னதான் இவ்வளவு நடந்திருந்தாலுமே நம்ம இட்டாச்சி பாத்தீங்கன்னா வில்லனாலாம் மாறி இருக்க மாட்டாரு, ஸ்டில் ஹீரோவா தான் இருந்திருப்பாரு. சோ அதனாலதான் பாத்தீங்கன்னா நான் இட்டாச்சியை ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல போட்டிருக்கேன்.
ஸோ யா கைஸ், நம்ம வீடியோ ரெண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வீடியோவில் ஏதாச்சும் தப்பாக சொல்லியிருந்தாலோ, சொல்ல மிஸ் பண்ணியிருந்தாலும் அதையுமே மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்குற எல்லாருமே அதை தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்த லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபேவரட் லிஸ்ட்டு தான். அது மாதிரி வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனி லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஒரு லிஸ்ட் என் கூட சிங்காவதுன்னு பார்ப்போம். சரி ஓகே கைஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களையும் சந்திக்கும் மாதிரி உங்ககிட்ட இருந்து விடுபடுது. உங்கள் மால்ட்டோ பாய் போயிட்டு இருக்கிறேன். நன்றி, வணக்கம்.